வணக்கம் நண்பர்களே, டெக் தமிழ் கோவிந்த் யூடியூப் சேனலுக்கு இந்த வீடியோ தான் ஃபஸ்ட்டு வீடியோ. நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ரேஷன் கார்டு, எந்த வகையான ரேஷன் கார்டு, நம்ம ரேஷன் கார்டுக்கு என்னென்ன பொருட்கள் கிடைக்கும், எந்தெந்த பொருட்கள் வாங்கியிருக்கோம், நம்ம பொருட்களுடைய அளவு என்ன அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே இந்த டிஎன்இபிடிஎஸ் ஆப் மூலிமா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம டெக் தமிழ் கோவிந்த் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளே ஸ்டோரில் டிஎன்இபிடிஎஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். இந்த ஆப் தான், இந்த ஆப் நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணாமல் இருந்தால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி முடிச்சுட்டு நேரடியாக மெனுவுக்கு வந்துடுங்க. இப்போ இந்த ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே தமிழில் தான் இருக்குது. இங்கிலீஷில் வேணும்னாலும் நீங்கள் இங்கிலீஷில் மாற்றிக்கலாம். நான் தமிழ்லே வச்சுக்கிறேன். இந்த இடத்துல ஃபோன் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது கேப்ஷா கோடு, இதில் எப்படி இருக்கோ அதே நம்பரை அப்படியே டைப் பண்ணிக்கணும். இப்போ பதிவு செய் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும், 7 நம்பர் இருக்கும். அந்த நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு உள்நுழை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கொடுத்துருங்க. இதுதான் நம்மளுடைய ரேஷன் கார்டு சம்மந்தப்பட்ட அனைத்து விவரங்களும் வந்திருக்கு. அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது எண் விவரக்குறிப்பு, அதை கிளிக் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், இதில் நம்மளுடைய ரேஷன் கார்டு ஃபோட்டோவோட எல்லா விவரங்களும் இருக்கும். நம்ம ரேஷன் கார்டு வகை பார்த்தீங்கன்னா பிஹெச்ஹெச்னு இங்கே இருக்குது. இதுதான் உங்களுடைய ரேஷன் கார்டு வகை எப்படி பார்க்குறதுன்னு நீங்கள் பார்த்துக்க வேண்டியது தான். முக்கியமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு என்பிஹெச்ஹெச்லேருந்து பிஹெச்ஹெச்சாக மாறி இருக்குது, அவங்களாம் இது மூலிமா பார்த்துக்கலாம். அடுத்தது உங்களுடைய ரேஷன் கார்டுக்கு எந்தெந்த பொருட்கள் எவ்வளோ அளவு இருக்கும், எவ்வளோ கிடைக்கும், அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். இந்த ஆப்ஷனில் அரிசி எவ்வளவு, கோதுமை எவ்வளவு, மண்ணெண்ணெய், சர்க்கரை, பருப்பு, இதையெல்லாம் எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்துக்கலாம். அடுத்தது பரிவர்த்தனைகள், அதாவது ஏற்கனவே நம்ம வாங்கின பொருட்கள். பிப்ரவரி மாதத்தில் இல்லை, அதனால் ஜனவரி மாதம் கொடுத்துருக்கேன். ஜனவரி மாதத்தில் என்னென்ன பொருட்கள் வாங்கியிருக்கிற விவரங்கள் இருக்குது. அடுத்தது கடை வேலை நேரங்கள், உங்கள் ரேஷன் கடை எந்தெந்த கிழமையில் ஓப்பன் பண்ணுவாங்க, எப்போ விடுமுறை, அனைத்து விவரங்களும் இதில் இருக்கும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது கடை சரக்கு இருப்பு, உங்கள் ரேஷன் கடையில் எவ்வளோ பொருட்கள் இருக்குங்கிற விவரங்கள் இதில் இருக்கும். அரிசி, கோதுமை, சர்க்கரை, பருப்பு, இதெல்லாம் உங்கள் ரேஷன் கடையில் எந்த அளவுக்கு மீதி இருக்குது அப்படிங்கிற விவரங்கள் இருக்கும். தயவு செஞ்சு இந்த உரிமம் விட்டு கொடுத்தல் அதை மட்டும் கிளிக் பண்ணாதீங்க, அதில் போகவே வேண்டாம். தயவுசெய்து அதில் போக வேண்டாம். அடுத்தது ஸ்மார்ட் கார்டு செயல்படுத்துதல், ஸ்மார்ட் அட்டை செயல்படுத்துதல். இது வந்து புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்க இது மாதிரி லாகின் பண்ணி உள்ளே போனாங்கன்னா இங்கே நம்பர் இருக்கும், அட்டை செயல்படுத்துதல் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் ஓகே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது இந்த எண் விவர குறிப்பில் இந்த ஹெட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய ரேஷன் கார்டில் எத்தனை பேர் இருக்காங்க அந்த விவரங்கள் டீட்டெயில்ஸ் இருக்கும். டேட் ஆஃப் பர்த், ஆதார் நம்பர், பெயர் எல்லாம் இதில் இருக்கும். சரிங்க நண்பர்களே, நீங்களும் உங்கள் ரேஷன் கார்டு கொடுத்துருக்க செல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணி இது மாதிரி உங்களுடைய ரேஷன் கார்டு எந்த வகை, உங்கள் கடையில் எவ்வளோ பொருட்கள் இருக்கிறது, உங்கள் ரேஷன் கார்டுக்கு எந்தெந்த பொருட்கள் கிடைக்கும் அப்படிங்கிற விவரங்கள் அனைத்தும் இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப், ஷேர், லைக், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.